அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். போன வீடியோவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கான வீடியோவில் குரேஷிகளின் சூழ்ச்சி மற்றும் புறக்கணிப்பு பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் குரேஷிகள் முஸ்லிம்களை வேதனை செய்கிறதுல இருந்து சற்று பின்வாங்கினார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டே வந்தது. இதை பார்த்த காஃபிர் குரைஷிகள் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். நபிகளாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், சில சலுகைகளை கொடுத்து அவரை இஸ்லாத்தை எத்தி வைப்பதை விட்டும் தடுக்கலாம், அவரை நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டுறாங்க. பின்பு அந்த குரேஷிகளில் ஒருவரான உத்பா என்பவர் நபிகளாரிடம் சென்று, நாங்கள் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறோம், அதன் மூலமாக நீங்கள் மக்காவிலேயே மிகச்சிறந்த பணக்காரராக இருக்கலாம், இல்லைனா உங்களை மன்னராக ஆக்குறோம், ஏன் உங்களுக்கு அழகான பெண்களை கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கு பதிலாக இஸ்லாத்தை எத்தி வைப்பதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் உங்களுக்கு ஷைத்தானுடைய தொல்லை அதிகமாக இருக்கு, அதனால தான் இப்படி புதிதாக ஒன்றை உருவாக்கி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை குணப்படுத்துவதற்கு வைத்தியம் அவசியம், அதுக்கு கூட நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு அந்த உத்பா சொல்றாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுசிலத் என்னும் சூராவில் 13வது வசனத்தை ஓதினார்கள். அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் ஆது சமூது கூட்டத்தாருக்கு உண்டான இடிமுழக்கம் புயல் கொண்ட வேதனையை நான் உங்களுக்கு அச்சுறுத்துகின்றேன் என்ற வசனத்தை ஓதவும் இதை கேட்ட உத்பா பயந்து போய் உடனே அவருடைய கையை நபிகளாருடைய வாயின் மீது வைத்து, போதும் போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அல்லாஹ்வின் எச்சரிக்கை உண்மையிலே நடந்து விடுமோ என்று பயந்து போய் இவ்வாறு நிறுத்தினார். பின்பு அவருடைய கூட்டத்தாரிடம் சென்று இதை பத்தி சொல்றாரு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுடுங்க, தொந்தரவு செய்யாதீங்க, இதற்கான பலன் உங்களுக்கு பின்னால் கிடைக்கும் அப்படின்னு உத்பா சொல்றாரு. இதை கேட்ட குரைஷிகள் கோபமடைந்தனர். பின்பு காஃபிர் குரைஷிகள் அனைவரும் நபிகளாரிடம் சென்றார்கள். சென்று அபுஜஹல் நபிகளாருக்கு வேற ஒரு சலுகையை கொடுக்கிறான். முதல் ஒரு வருடம் எங்களுடைய கடவுளை நீங்க வணங்கணும், அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய இறைவனை நாங்க வணங்குறோம் என்று கூறுகிறான் அபுஜஹல். இதை கேட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களுக்கு பதில் அளிப்பதற்காக அல்லாஹு தாலா காஃபிரூன் என்ற சூராவை அனுப்பினான். இன்னும் பல வகையில இஸ்லாத்தை அழிப்பதற்கு அந்த காஃபிர் குரேஷிகள் முயன்றார்கள். ஆனா முழுக்க முழுக்க தோல்வியை தான் கண்டார்கள். கடைசியாக நபிகளாரை கொன்று விடலாம்னு அந்த காஃபிர் குரேஷிகள் முடிவு செய்கிறார்கள். இதை அறிந்த அபு தாலிப் தன் சகோதரனின் மகனான நபிகளாரை பாதுகாக்க வேண்டும் என்று ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கோத்திரத்தினர்களை ஒன்று சேர்த்து நபிகளாரை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த இரு கோத்திரத்தினர்களில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் நிராகரிப்பவர்கள் என்று பாகுபாடின்றி அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக காபாவில் ஒன்று கூடி ஒப்பந்தமும் செய்தனர். அபுதாலிபுடைய சகோதரனான அபுலஹப் மட்டும் இதற்கு உடன்படாமல் காஃபிர் குரேஷிகளின் கூட்டத்தில் போய் சேர்ந்து விட்டான். இதை அறிந்து கொண்ட குரேஷிகள், இந்த இரு கோத்திரத்தில் உள்ள மக்களுடைய பாதுகாப்பில் இருக்கிற வரைக்கும் நபிகளாரை எதுவுமே செய்ய முடியாது என்று உணர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கோத்திரத்தில் உள்ள மக்களிடம் திருமண உறவு, கொடுக்கல் வாங்கல், ஏன் பேசக்கூட கூடாது, எந்த உறவும் வைத்து கொள்ள கூடாது என்று கட்டளையிட்டனர். இதை ஒரு தாளில் உடன்படிக்கையாக எழுதி அதை காபாவில் தொங்கவிட்டு விட்டனர். இதை தொங்கவிட்டவனுடைய கையை அல்லாஹு தாலா அசைக்க முடியாதபடி செய்துவிட்டான். எனவே நபிகளாருக்கு பாதுகாப்பாக இருக்கும் அனைவருக்குமே உணவுப் பொருட்கள் கொடுக்க தடை விதித்தார்கள். இதனால் அந்த மக்களுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை. அனைவருமே பசியில் வாடினார்கள். குழந்தைகளுக்கு கூட உணவு இல்லாமல் போனது, அழுது கொண்டே இருந்தார்கள்.
எனவே மக்காவிற்கு வெளியில்தான் அவங்களால பொருட்கள் வாங்க முடிந்தது. அதையும் கூட அந்த குறைஷிகள் விலையை உயர்த்தி வாங்க விடாமல் தடுத்தனர். இந்த நிலையில் சில நிராகரிப்பவர்கள் அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்தனர். மக்கள் அனைவரும் நபிகளாருக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் அபூதாலிப் அவர்களுக்கு எதிரிகளை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருந்தது. எனவே நபிகளாருடைய அருகில்தான் தூங்குவார்கள். 3 ஆண்டுகள் இப்படியே ஓடின. இதனால் ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கோத்திரத்தில் உள்ள மக்கள் பசியால் வாடி சில மக்கள் இறந்தே விட்டார்கள். இதை பார்த்த குறைஷிகளில் சில நல்லவர்கள் இந்த உடன்படிக்கையை கிழிக்கணும், இதனால அப்பாவி மக்கள் அனைவருமே இறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். எனவே அபூஜஹலிடம் சென்று இதை அகற்ற வேண்டும் என்று சொல்றாங்க. இதை கேட்ட அபூஜஹல் கோபமடைந்து அகற்ற முடியாதுன்னு சொல்லிட்டான். நபிகளார் அபூதாலிப் அவர்களிடம் அல்லாஹு தாலா ஏற்கனவே அந்த உடன்படிக்கையை அகற்றுவதற்கு கரையான்களை ஏற்பாடு செய்துவிட்டான். அந்த கரையான்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர அந்த உடன்படிக்கையை சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூதாலிப் அபூஜஹலிடம் வந்து இதை பற்றி சொல்றாங்க. சொல்லி அனைவரும் சென்று பாக்குறாங்க. பார்த்தா அதுல அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர அனைத்தையுமே கரையான் அரித்து விட்டது. பின்பு அந்த தாளை அகற்றி விட்டார்கள். அப்ப கூட அந்த காஃபிர் மக்கள் இஸ்லாத்தை நம்பாமல் இதை சூனியம் செய்து இப்படி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அபூதாலிப் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். மரணப்படுக்கையில் இருக்கும் போது நபிகளார் தன் தந்தையின் சகோதரனான அபூதாலிபிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது அங்கே அபூஜஹலும் மற்ற காஃபிர் குறைஷிகளும் இருக்காங்க. அவங்க அனைவரும் சேர்ந்து அபூதாலிபை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் அவரை குழப்பி விடுறாங்க. உங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய கடவுளை நீங்க மறுக்க போறீங்களா அப்படின்னு குழப்பி விடுறாங்க. கடைசியாக அபூதாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே இறந்து விட்டார்கள். இது நபிகளாருக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. இந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்குள்ளேயே நபிகளாருக்கு இன்னொரு துயரமும் ஏற்பட்டது. அபூதாலிப் அவர்கள் இறந்த சில மாதங்கள் கழித்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறந்து விட்டார்கள். ரமலான் மாதத்தில் தன்னுடைய 65வது வயதில் இறந்து விட்டார்கள் கதீஜா நாயகி. இவர்கள் இருவருடைய இறப்புமே நபிகளாருக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, எந்த இரு கோத்திரத்தில் உள்ள மக்கள் நபிகளாருக்கு பாதுகாப்பு அளித்தார்கள்? 2வது கேள்வி, அபூதாலிப் அவர்கள் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றார்களா இல்லையா? 3வது கேள்வி, எந்த இருவருடைய மரணம் நபிகளாருடைய வாழ்க்கையில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.